இப்போ இந்த பிளட் பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுப்போம். பிளட்ல 3 டைப்ஸ் காம்போனன்ட்ஸ் இருக்கு. RBC அதாவது ரெட் பிளட் கார்பஸல், WBC அதாவது ஒயிட் பிளட் கார்பஸல், அண்ட் பிளேட்லெட்ஸ். இப்போ 1 by 1 இந்த 3 காம்போனன்ட்ஸ் பத்தி பாப்போம். நம்பர் 1 RBC. RBCனா ரெட் பிளட் கார்பஸல்ஸ். இந்த பிளட் ரெட் கலர்ல இருக்கும், ஏன்னா இதுல ஹீமோக்ளோபின் அப்படின்ற ஒரு பிக்மெண்ட் இருக்கும். இந்த ஹீமோக்ளோபின் ஆக்சிஜனோட கம்பைன் ஆச்சுன்னா அதை நம்ம ஆக்சி ஹீமோக்ளோபின் சொல்லுவோம். இந்த ஆக்சி ஹீமோக்ளோபின் பிளட் தான் ஹியூமன் பாடி ஃபுல்லாக சப்ளை ஆகுது. எப்படி ஹீமோக்ளோபின் ஆக்சிஜனோட கம்பைன் ஆனால் நம்ம ஆக்சி ஹீமோக்ளோபின் சொல்கிறோமோ, அதே போல் ஹீமோக்ளோபின் கார்பன் டை ஆக்சைடோட கம்பைன் ஆயிடுச்சுன்னா நம்ம அதை கார்பாக்சி ஹீமோக்ளோபின் சொல்லுவோம். பட் இந்த கார்பாக்சி ஹீமோக்ளோபின் நமக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல் அண்ட் டேஞ்சரஸ். இப்போ சப்போஸ் RBC அதாவது ரெட் பிளட் கார்பஸல் நம்ம கிட்ட இல்லைன்னா ஜஸ்ட் இமேஜின், ஹீமோக்ளோபினே இருக்காது, அப்புறம் ஆக்சிஜனும் டிரான்ஸ்போர்ட் ஆகாது. இப்போ WBCன்னா என்னன்றது பார்ப்போம். WBCனா ஒயிட் பிளட் கார்பஸல். இந்த ஒயிட் பிளட் கார்பஸலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது இம்யூனிட்டி பவரை கேரி பண்ணும். இந்த ஒயிட் பிளட் கார்பஸல் நம்மளை நோயோ இல்லை இன்ஃபெக்ஷனோ எதிர்க்கிற பவர் தரும். ஸோ ஒயிட் பிளட் கார்பஸல் ஃபைட் வித் டிசீசஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். ஜஸ்ட் இமேஜின் WBCன்றது ஒரு ஆர்மி ஃபோர்ஸ் மாதிரி. இது இல்லைன்னா என்ன ஆகும், எல்லா டிசீஸும் நம்மளை ஈஸியாக அட்டாக் பண்ணும். இப்போ நம்பர் 3 பிளேட்லெட்ஸ்னு என்னன்றது பார்ப்போம். பிளேட்லெட்ஸோட ஃபங்க்ஷன் என்னன்னா கிளாட்டிங். நம்ம ஓடி விளையாடும் போது கையில் அடிபட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க பிளட்டு வெளில வரும். கொஞ்ச நேரத்துலையே அந்த பிளட்டு அதே இடத்துல கிளாட் ஆகிடும், அதாவது ரெட் கலரில் ஒரு பேட்ச் மாதிரி ஆகிடும். அதுதான் பிளேட்லெட்ஸ். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், சப்போஸ் நம்ம பிளட்டில் பிளேட்லெட்ஸே இல்லைன்னா என்ன ஆகும், இமேஜின் பண்ண முடியுதா? நம்மளுக்கு ஏதாச்சும் அடிபட்டாலோ கட் ஆனாலோ பிளட்டு ஸ்டாப் ஆகாமல் ஃபுல்லாக வெளியில் போயிடும். இப்போ நம்ம ஹார்ட், ஹார்ட்னா என்னன்றது பார்ப்போம். நம்ம உடம்புல இருக்கிற முக்கியமான இன்ஜினு நம்ம ஹார்ட் தான். அந்த ஹார்ட் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். இந்த ஹார்ட் எங்கே இருக்கு? இந்த ஹார்ட் நம்ம உடம்புல செஸ்டோட பகுதியில், செஸ்ட்டுக்கு கொஞ்சம் லெஃப்ட் சைடில் இருக்கு. ஹார்ட்டோட பேசிக் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அது பியூர் பிளடையும் இம்ப்யூர் பிளடையும் மிக்ஸ் பண்ணாது. இந்த ஹார்ட் ரெஸ்டே இல்லாமல் பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ஹார்ட் பீட்டை நம்மளால் மெஷர் கூட பண்ண முடியும். இப்போ உங்கள் கை எடுத்துக்கோங்க, இந்த இடத்துல உங்கள் தம்பை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஹார்ட் பீட்டை நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல தான் பல்ஸ் ரேட் நம்ம பார்ப்போம். இந்த பல்ஸை வச்சு ஹார்ட் பீட் மெஷர் பண்ணுவாங்க. அப்படி மெஷர் பண்ணால் தான் நமக்கு பல்ஸ் ரேட் கிடைக்கும். யூஸ்வலாக ஹியூமன் பாடியில் இந்த பல்ஸ் ரேட் 70 to 80 பீட்ஸ் பர் மினிட் இருக்கும். ஹார்ட்க்கு 4 சேம்பர்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது ஹார்ட். இந்த ஹார்ட்டோட சாப் சேம்பர்ஸை ஆட்ரியான்னு சொல்லுவோம். ரைட் ஆட்ரியம், லெஃப்ட் ஆட்ரியம். லோவர் சேம்பர்ஸை வென்ட்ரிகல்ஸ்னு சொல்லுவோம். ரைட் வென்ட்ரிகல், லெஃப்ட் வென்ட்ரிகல். இந்த லெஃப்ட் ஆட்ரியக்கும் லெஃப்ட் வென்ட்ரிகல்க்கும் நடுவில் ஒரு வால்வ் இருக்கு, அதை மைட்டல் வால்வ்னு சொல்லுவோம். அதே போல ரைட் ஆட்ரியமுக்கும் ரைட் வென்ட்ரிகல்க்கும் நடுவில் ஒரு வால்வ் இருக்கும், அதை ட்ரைகஸ்பிட் வால்வ்னு சொல்லுவோம். நம்ம பாடியில் இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் பியூர் பிளட்டை எடுத்துக்கிட்டு இம்ப்யூர் பிளட்டை சப்ளை பண்ணும். இந்த இம்ப்யூர் பிளட் ஹார்ட்டோட ரைட் ஆட்ரியம்லேருந்து என்டர் ஆகும். அதுக்கப்புறம் ரைட் ஆட்ரியம்லேருந்து ரைட் வென்ட்ரிகலுக்கு போகும். இப்போ ரைட் வென்ட்ரிகல்லேருந்து புல்மனரி ஆர்ட்ரி வழியா ஸ்ட்ரைட்டா லங்ஸ்குள்ள போகும். லங்ஸ்குள்ள இந்த இம்ப்யூர் பிளட் பியூரிஃபை ஆகும்.
லங்ஸ்குள்ள பிளட் பியூரிஃபை ஆனதும் அதை புல்மனரி வெயின்ஸ்குள்ள அனுப்பும். புல்மனரி வெயின்ஸோட வேலை பிளட்டை மறுபடியும் ஹார்ட்டை நோக்கி கொண்டு போகிறது. ஸோ புல்மனரி வெயின்ஸ் இந்த பிளட்டை ஹார்ட்டுக்குள்ள லெஃப்ட் ஆட்ரியம் வழியாக உள்ளே அனுப்பும். இப்போ லெஃப்ட் ஆட்ரியம்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல்குள்ள இந்த பிளட் போகும். லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷான பியூர் பிளட் பாடி ஆர்கன்ஸ்க்கு சப்ளை ஆக ஆரம்பிச்சிடும்.